ஜெயம் ரவி, காஜல் அகர்வால் இவங்க காம்போல கோமாளி படம் உருவாயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் காஜல் அகர்வால் இப்போ ஒரு ஃபோட்டோஷூட் ஹாட்டா பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஷூட் வந்து இந்தியன் படம் டூக்காக பிஃபோராக இப்பயோ பண்ணியிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் இந்த மாதிரி ஃபோட்டோஷூட்லாம் பண்ண மாட்டாங்க, நார்மல் ட்ரெடிஷ்னல் லுக்கில் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் டூக்காக கொஞ்சம் ஹாட்டாக ஃபோட்டோஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த காஜல் அகர்வால் புது ஃபோட்டோஷூட்டுக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது அண்டு நிறைய லைக்ஸ் வந்திருக்கு. ராய் லக்ஷ்மி இப்போ சம்மர் வெக்கேஷனில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு பிகினி ஃபோட்டோ ஷூட் பண்ணி அது ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த ஃபோட்டோஸும் அதையும் பாருங்கள். இட்ஸ் நாட் ஆட்டிடியூட், இஃப் ஐ ஹாவ் இட் டெய்லி இட்ஸ் மை பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ராய் லக்ஷ்மி இந்த பிளாக் பிகினியில் எடுத்த ஃபோட்டோஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ட்ரெண்டிங்கில் இருக்குது அண்ட் மார்னிங்கே எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோட்டோஸ்லாம். ஸ்ரேயாவும் அவங்களோட சம்மர் வெக்கேஷனில் நல்லா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியமில் ஒரு ஃபோட்டோவை பார்த்து அவங்க டான்ஸ் மொனாக்கி ஸ்டைல் டான்ஸ் ஆடுறாங்க. பட் அந்த டான்ஸ்க்காக பின்னாடி இருக்கிற அந்த ஃபோட்டோ ஃபேஸ் கூட சேஞ்ச் ஆகுது. அந்த அளவுக்கு மொக்கையாக இருக்குது போல டான்ஸு. அதனால தான் அந்த ஃபோட்டோவில் இருக்க ஃபேஸ் கூட குரங்கு போல மாறிச்சு. பிரியங்கா சோப்ரா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு டான்ஸ் ஃபங்க்ஷனில் அதுவும் டான்ஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியா கட்டி கூட அந்த ஸ்டைலில் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இந்த நாலு நியூஸில் காஜல் அகர்வால் நியூஸ் தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன நியூஸ் பிடிச்சிருக்கோ கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.